அன்பானவர்களே, நாம் இந்த மாலை தொழுகை இந்த வேளையில் ஆரம்பிப்போம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். நாம் கண்களை மூடி தலைகளை சற்றே தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். மகா உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற அன்பு கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து தந்த இந்த மாலை பொழுதுக்காக நன்றி படைக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரகாரங்களில் நன்றியர்களான இருதயத்தோடும் துதியின் பாடல்களோடும் ஒருமித்து வந்திருக்கிறதால் எங்கள் அனைவரையும் உம்முடைய கிருபையின் கரங்களாலும் இரக்கத்தின் சட்டிகளாலும் நீர் மறைத்து இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்தார். ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் வார்த்தையின் ஜீவனும் வல்லமையும் நிறைவாய் கிடைக்கும்படியாக உமக்கு பிரதியாய் இந்த ஆராதனையை நாங்கள் நடத்த எங்கள் அனைவருக்கும் உதவி செய்கிறோம். நிறைய மகிமைப்படுவீராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே சொல்லின் நிமித்தமாய் எங்கள் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம். நமது லூத்தரன் தேவாராதனை மாலை பாடல் புத்தகத்திலே 69வது கீர்த்தனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற அந்த பாடல், இது வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் இதை பிலஹரி ராகத்திலே பாடுவார்கள். அந்த ராகத்திலே நாம் பாடுவோம். Thank you.
பக்தி உள்ளவளை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்தார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் படுக்கையிலே இருந்து பேசிக்கொண்டாலும் நீதிக்குரிய பலிகளை செலுத்துங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். எங்களுக்கு நம்பிக்கை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். தங்கள் தானியமும் திராட்சை ரசமும் பெருகும் காலத்தில் அவர்கள் அடையும் சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே அளித்தேன். வாழ செய்கிறேன். தியான பகுதியை மாத்திரம் நிரும்ப பகுதியிலிருந்து வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த பவுலப்போஸ்தலர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 வசனங்கள் 28 துவங்கி 39 முடிய நாம் வாசிக்க கேட்போம். The epistle passage chosen from the epistle written by St. Paul to Romans Chapter 8, verses 28 to 39. அன்பையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமன்றாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் பாடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுத்திருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபதிரவமோ வியாகுளமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்றார் என்பதை இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது வாசிக்கிறேன்.
குமாரனும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும்
நம்யாவருக்கும் அவருடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் வாசித்த தியான பகுதி அது பரிசுத்த பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 8 வசனங்கள் 28 துவங்கி 39 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். அதன் அடிப்படையில் சற்று நேரம் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, பவுலப்போஸ்தலன் ஒரு வெற்றிகரமான மிஷனரி. அவன் கிறிஸ்தவத்தின் இரண்டாம் ஸ்தாபகன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் மிக பிரசித்தி பெற்றவனாக சுவிசேஷ பிரபல்ய அந்த வேலையை பல இக்கட்டான சூழ்நிலையில் செய்தான் என்று நமக்கு ஆதி திருச்சபையின் வரலாறு மிக தெளிவாக சொல்கிறது. நாம் வாசித்த ரோமர் நிருபத்தின் 8 மிகவும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகுதி. ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தன் ரட்சிப்பின் பணியை முடித்து சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் முடித்தவராய் மரணத்தை வென்றெடுத்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்று விட்டார். தமஸ்குவின் நேர்த்தருவிலே பவுலப்போஸ்தலனை ஆட்கொண்டார். புறஜாதிகளின் மத்தியிலே இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்ற மிகப்பெரிய பொறுப்பை பவுலப்போஸ்தலனுக்கு கொடுக்கிறார். எனவே சுவிசேஷ பணி ஆரம்பித்து நடைபெறுகிற வேளையிலே கிறிஸ்தவம் லேசாக பரவ ஆரம்பித்த காலம் அது. ஆனால் அவ்வளவு வரவேற்பு ரோம அரசாங்கத்தின் கீழாக கிறிஸ்தவத்துக்கு கிடைக்கவில்லை. பயங்கரமான எதிர்ப்புகளும் உயிர் தியாகங்கள் கூட செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையும் கிறிஸ்தவர்களுக்கு உண்டானது. அதிலேயும் துன்புறு காலத்தின் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தின உச்சத்திற்கு போனவன் நீரோ மன்னன். நீரோ மன்னனுடைய காலத்திலே கிறிஸ்தவர்கள் பெரும் துயரம் அடைந்தார்கள். அவருடைய விசுவாசத்திற்கும் ஆண்டவரை பற்றுகிற உறுதிக்கும் மிக சோதனையான ஒரு காலம். அதைதான் ஆதி திருச்சபை சொல்லுகிறது, த பீரியட் ஆஃப் பெர்சிகேஷன் டைம் என்று சொல்லுகிறது. துன்புறு காலம். நீரோ மன்னன் எவ்வளவு அவரோடு கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினான் என்று நாம் சொல்லி முடியாது. அதுதான் இந்த பகுதியில் நமக்கு பவுலப்போஸ்தலன் மிக நீண்ட ஒரு பட்டியலை தருகிறார். 28 30 வரைக்கும் பிற்பாடு ஒரு பகுதி 3 அது பிரித்து வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது விளங்கும். The purpose of the Christian life. எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், எதற்காக நம்மை மையப்படுத்தியிருக்கிறார், எதற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்பதை தெளிவாக அந்த 3 சொல்லுகிறது. எனவே கிறிஸ்தவத்தின் அந்த ஆழமான அழைப்பின் மேன்மையை குறித்து அந்த 3 பேசுகிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்றெல்லாம் நாம் இந்த திருவசனங்களை வாசிக்கிறோம். மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்த வசனங்களிலே கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நமக்கு ஏற்படுகிற இன்னல்களினால் அந்த குற்றச்சாட்டுகள், நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிற தீர்ப்புகள், அநியாயமான அபாண்டமான பழி நேர்தல் போன்ற காரியங்களிலே கிறிஸ்தவர்கள் அகப்பட்டுக் கொண்டார். அதனால் சொல்லுகிறான், நம்மை குற்றம் சாட்டுகிறவன் யார்,
No one can accuse me. நம்மை போய் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? ஏனென்றால் நியாய தீர்ப்பு செய்கிறவர் நியாயாதிபதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் அல்ல என்பதை சொல்ல வேண்டுமாக அங்கு பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாய் அந்த வசனங்களை அளிக்கிறார். அதை தொடர்ந்த வசனங்களில் மிக ஒரு நீண்டதான ஒரு பட்டியல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வாசிக்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ? எத்தனை காரியங்களையும் கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார். உபத்திரவம் பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் என்று நாம் மாறிவிட்டால் செழிப்பான வாழ்க்கையும் இந்த லக்ஸூரியஸ் லைஃப் அந்த சபாசிகேட்டட் லைஃப் இதெல்லாம் ஆண்டவராக இயேசு தருவார் என்று ப்ராஸ்பரிட்டி தியாலஜியை நம்பி ஏமாந்து போகிறவர்கள் அநேக. கிறிஸ்தவம் என்றாலே அது சிலுவை பாடுகளுக்கு சமமான ஒரு வாழ்க்கை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் அதனால் நீங்கள் பயந்து ஓடி ஒளிந்து அதிலிருந்து எப்படியாவது மீண்டு விட வேண்டும் நினைக்காதீர்கள். திடமா இருங்க, ஏனென்றால் உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய வல்லமே பரம பிதாவாகிய கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். எனவே நீங்கள் திடம் கொள்ளுங்க என்ற வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே வார்த்தை வார்த்தையாக நான் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருந்தால் அது நேரம் விரயமாகிற காரியமாகும். எனவே உமது நிமித்தம் நான் முழுவதும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் மாடுகளைப் போல எண்ணப்பட்டோம் என்று எழுந்திருக்கிறது என்கிற வாக்கியத்தை பவுல் அப்போஸ்தலன் நினைவு கூறுகிறார். ஏனென்றால் நீரோ மன்னன் அவ்வளவு கொடுமை செய்தான், பட்டயத்தால் வெட்டினான், அவர்களை நிர்வாணப்படுத்தி தெருவில் ஓடவிட்டான், பசியால் வாடவிட்டான். அவர்களை எவ்வளவு கொடுமையாய் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று தன்னுடைய பெரும் முயற்சியை எல்லாம் செய்து பார்த்தார். ஆனால் எத்தனையிலும் கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிரை துச்சம் என மதித்து ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாய் உயிர் நீத்தார்களே ஒழிய ஒருவரும் மறுதளித்தார்கள், மரணத்துக்கு பயந்து ஓடினார்கள், ஆண்டவர் மேலுள்ள பற்றுநிதி விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள் என்ற வரலாற்றுக்கே இடமில்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் அப்படி இருந்தது. நீரவ் மன்னன் தன் மரண படுக்கைகளை கேட்கிறான், இவ்வளவு கிறிஸ்தவர்களை நான் கொன்று அடித்தேனே, இன்னும் யாராவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களா என்று தன் உதவியாளர்களை சுற்றி நின்றவர்களை பார்த்து கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீரோ நீ கொல்ல ஆரம்பித்த கிறிஸ்தவர்களை விட இப்பொழுது இரண்டு மடங்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ரோமாபுரியில் என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் மரண படுக்கையில் வெட்கத்தோடு தலை குனிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நீரே வெற்றி சிறந்தீர் என்று தன் இருகரத்தை உயர்த்தி வானத்துக்கு நேராக சொல்லி தன் ஜீவனை விட்டான் என்று வரலாறு சொல்கிறது. எனவே மரணமானாலும் ஜீவனானாலும் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் எதுவும் வாழ்வோ தாழ்வோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன்
அந்த கால கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்த எழுதின பகுதி. அதை கிறிஸ்தவர்களும் தங்கள் வாழ்விலே ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து உலக வாழ்க்கையை நீத்தார்கள். பரம ராஜ்யத்தை சுதந்து கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு என்று மறித்தார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட மரணம் நம்மை துரத்துகிறதாகவும், மரணத்திற்கு பயந்து நாம் வீட்டில் இருக்கிறவர்களாகவும், மரணத்திற்கு பயந்து தங்களை சுத்திகரித்து பாதுகாத்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்கிறோமே தவிர, கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்புக்காக எங்களை எதற்கும் ஒப்பு கொடுக்க தயார் என்ற நிலையிலும் கிறிஸ்தவம் இப்பொழுது இருக்கிறதா என்று பார்த்தால், நாம் சற்றே தலைகுனிந்து ஆதி திருச்சபையின் வரலாற்றுக்கு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் இல்லை என்றே பதில் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. எனவே கிறிஸ்து நமக்கு ஜீவன் என்று பவுலப்போஸ்தலன் வெறும் வார்த்தையாக அல்ல, அதை தன் அனுபவமாக அவன் கொண்டிருந்தான். எனவே இந்த உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா என்ற இந்த கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எவ்வளவு பேரை, இவ்வளவு பெரிய உலகத்தை, இவ்வளவு பெரிய வல்லரசு நாடுகளை எல்லாம் முடக்கி போட்டது என்றால், இது கடவுளின் கோபமும் வாதையும் அன்றி வேறென்றும் இல்லை என்று நாம் வேதத்தின் அடிப்படையிலே சற்று யூகித்து அதை அறிந்து கொள்ளலாம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும். சரி, இதற்கு மருந்தே இல்லையா என்று பார்த்தால், நிச்சயமாக வேதாகமத்திலே எந்த விதமான மாற்று மருந்து இல்லாமலே இல்லை, இருக்கிறது. நமக்கு ஒரு வியாதி வரும் என்றால் மருந்து கடையில மருந்து இருக்கிறது, ஆனால் அதை வாங்கி உட்கொள்ள வேண்டியது அந்த வியாதியை போக்குவதற்கான ஒரு சிறந்த வழி. மருந்து இருக்கிறது 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 என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதனால் அல்ல, அந்த மருந்தை உட்கொண்டு அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது நமக்கு தெரிந்த இயல்பான ஒரு காரியம். ஆனால் மருந்தே இல்லாதவர் இந்த வாதை உலகத்தை ஆட்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்கு மருந்தாய் இறங்கி வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் சகலத்தின் மீது அதிகாரம் பெற்றவராய் இருந்தார். அவருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நம்மை விட பிசாசு எவ்வளவோ மேல். ஏனென்றால் ஆண்டவரை பார்த்த உடனே என்ன சொல்றது, இயேசுவே நீர் தேவகுமாரன், நீர் கடவுளின் பரிசுத்த, எங்களை எடுக்கவா வந்தீர் என்று அவரை புகழ்ந்து பேசி அதுக்கப்புறம் தான் அவருடைய உண்மைகளை அறிந்து சொல்லி பிற்பாடுதான் தங்களுடைய நிலைமை குறித்து அது யோசிக்கிறது. ஆண்டவருடைய விசுவாசத்தின் பிள்ளைகளாக நாமும் கூட ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பல நேரங்களிலே மறந்து நம்மை நாமே பயந்து துடித்து ஒளிந்து ஓடி அச்சத்திலே ஆழ்ந்து போகிறோம். எனவே இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு துன்பங்களையும் கூட எதிர்த்து நின்ற ஆதி கிறிஸ்தவர்களின் விசுவாசம் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதே இந்த நாளின் செய்தியின் நோக்கம். பவுலப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை அவன் பட்டியலிட்டு போட்டு காண்பிருக்க என்ன காரணம் என்றால், கிறிஸ்தவத்துக்கு முதலாம் நூற்றாண்டில் மாத்திரமல்ல, 21 நூற்றாண்டிலும் கூட அதே உபத்திரவங்கள், அதே பாடுகள், அதே துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வரும். வந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்கு ஜெய வீரர்களாய், அவருடைய சேனாதிபதிகளாய், அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் நிற்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். எனவே உலகத்திலே நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
பாவத்திலே மிக பெரிய பாவம் எது தெரியுமா? மிஸ்ஸிங் த மார்க், குறி தவறுதல். ஒருவனை ஒரு மருத்துவராகவோ ஒரு தாதியராகவோ ஒரு ஆசிரியராகவோ அல்லது சமூக நலன் பேணுகிற ஒரு தன்னார்வலராகவோ அல்லது மாவட்டத்தை ஆட்சி புரிகிற ஒரு ஆட்சியாளராகவோ எந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்பை முழுமையாய் நிறைவேற்றாமல் தவறி விடுவதுதான் மிகப்பெரிய பாவம். எவ்வளவு பெரிய கிறிஸ்தவம் அடைந்த வேகமான வளர்ச்சிகள் மருத்துவ துறையிலும் கல்வி துறையிலும் எவ்வளவு பெரிய சாதனைகளை புரிவதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவின் அன்பு. பாதப்போசர் இன்னொரு இடத்துல அழகாய் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குகிறது ஏறுகிறது. The love of Christ pressed me and pushed me into. அந்த அன்பை எல்லாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதற்காக தான் அமெரிக்காவிலிருந்து ஐடாஸ் கடர் வந்தார்கள், ரெவின்கர் மிஸ்ஸி அவர்கள் செய்தார்கள், ஏமி கார்மிகேல் அம்மையார் செய்தார்கள், பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் செய்தார்கள், நம்முடைய ஐஎஸ்டி ஸ்தாபகரான நேத்தர் துரை அவர்கள் தன் குடும்பத்தையே பிள்ளைகளையெல்லாம் கூட இழந்த பின்பு கூட இந்த திருச்சபையை ஸ்தாபிக்கிறது தன்னையே அர்ப்பணித்தார்கள். இதெல்லாம் எதனால் செய்தார்கள்? கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு செய்தார்கள். எனவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்கிற அறைகூவலை இந்த உலகத்தில் முதலாம் நூற்றாண்டிலே பவுலப்போஸ்தலனும் அனைத்து கிறிஸ்தவர்களும் 21ஆம் நூற்றாண்டிலே நாமும் கூட அந்த அன்பிலே நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை அடக்கும் அளவுமானிதான் சிலுவை. இப்பொழுது கூட நமக்கு கொரோனா டெஸ்ட் என்ற உடனே நெற்றியில் ஒரு அந்த ஈட்டர் வைத்து பார்க்கிறார், அல்லது மூக்கில் அந்த தொண்டையில் எதையாவது எடுத்து சோதனை செய்து பார்க்கிறார். இப்பொழுது கடவுளின் அன்பை நாம் அறிந்து கொள்ளும் அளவு மாறி எது? சிலுவை. அதனால்தான் பவுலப்போஸ்தலர் சொல்கிறார், இந்த உலகத்தில் சிலுவையை குறித்ததே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று சொல்கிறேன். எனவே நமக்கு பெருமை பாராட்டுவதற்கு உலகத்தில் ஏராளமான காரியங்களை வைத்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருந்த காரணத்தினால், சிலுவையை நாம் மறந்து போன காரணத்தினால், சிலுவையில் தங்கின ஆண்டவரை தரிசிக்க நமக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால், அடித்து தேவ ஆட்டுக்குட்டியாக நொறுக்கப்பட்டவருடைய சரீரத்தில் பங்கடைய மனமில்லாத காரணத்தால், அவர் நமக்காக பாவ சுத்திகரிப்புக்கு சிந்தின ரத்தத்திலே நமக்கு முழுமையான விசுவாச நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இந்த உலகம் இன்று முடங்கி கிடக்கிறது. கடவுளுடைய ஸ்தானத்தை தவிர வேறு எதற்கு இந்த உலகத்திலே நாம் இடம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனையே, முதலாம் கற்பனை மீறுதல். எனவே பிரியமான அன்பிற்குரிய ஆண்டவருடைய விசுவாசத்தின் பெருமக்களே, நாம் மீண்டுமாய் நம்மை மறுபெறும் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய விசுவாசத்தின் அளவு என்ன? என்னுடைய சிலுவையின் தரிசனம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வளவு? ஆண்டவருடைய திருசாக்கிரமந்தலை பங்கேற்கிற வாஞ்சையின் அளவு எவ்வளவு என்று நம்மை நாமே சேர்ந்திருக்கி ஆய்ந்து செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீரவ மன்னன், கிறிஸ்துவை மறுதளிக்கிறாயா, மரணத்தை தழுவுகிறாயா என்று சொன்ன பொழுது, நாங்கள் மரணத்தையே தழுவதுதான் கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரம ராஜ்யத்தின் அந்த சுதந்திரப்புக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லி தாங்களாகவே நெருப்பில் விழுந்தார்கள், தாங்களாகவே சிங்க குகையில் விழுந்தார்கள், தாங்களாகவே அந்த எல்லா கொடூரமான செயல்களுக்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள்.
எனவே அப்பமான இந்த உலகத்தில் சிற்றின்பங்களுக்கும் இந்த உலக அனித்தியமான காரியங்களுக்கும் கிறிஸ்துவை விட்டு நாம் பிரிந்து போவோமானால் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத வைரஸுக்கு பயந்து பயந்து நடுக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை விசாசானவன் இந்த உலகத்தில் உண்டாக்கினானோ என்று நமக்குள்ளாக நாம் மறுசீராய்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கும். எனவே அன்பிற்குரிய விசுவாச பெருமக்களே, கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்போம், கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வோம், கிறிஸ்துவின் அன்பை பிரஸ்தாபப்படுத்துவோம், கிறிஸ்துவின் அன்பிலே ஸ்தாபனங்களையும் திருச்சபைகளையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற ஒரு புதிய உத்வேகத்தோடு நம்மை நாம் ஆண்டவருடைய கிருபைக்கும் அவருடைய நாம மகிமைக்குண்டான கிரைகளுக்கும் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். உம்முடைய ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த நாமத்தில் நாம் உறுதியாய் பற்றுறுதியாய் இருந்து தொடர்ந்து அவருடைய நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புகளை அவருக்கு பிரியமாய் எந்த விதத்திலும் நாம் அழுவி போகாதபடிக்கும் விசுவாசில உறுதியாக நிற்கவும் மீண்டுமாய் ஆலயங்கள் ஆராதனைகள் சிறப்பாய் நடைபெறுவதற்கும் நம்முடைய மாயமான தாழ்மைகளையும் உலகத்தின் பேராசைகளையும் உலகத்தின் பால் உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களே நமக்கு போதும் என்ற சிந்தனையும் விட்டு ஒழிப்போம். கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தாமே மீண்டுமாய் நம்மை அவருடைய திருக்கரத்தின் சகல பாதுகாப்பிலும் சகல ஆரோக்கியத்திலும் சகல வழிநடத்திலும் அவருடைய நாம மகிமைக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தி ஆசீர்வதித்து காப்பானாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு நாங்கள் எவ்விதத்திலும் எல்முனை எனவும் பாத்திரர்கள் என்று எல்லாதபடிக்கு உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகள் பொற்காசுகளாகவும் இதை பேசுகிற நாங்கள் மற்பாண்டங்களாகவும் இருக்கிறோம் என்பதை அறிந்தும் விசுவாசிக்கிறேன். இந்த பாண்டங்கள் உடைந்து போகலாம், ஆனால் பொற்காசுகள் எல்லாருக்கும் ஆண்டவரே பெருமகிழ்ச்சியையும் மிக ஆசீர்வாதமான காரியங்களை உண்டாக்கும் என்பதில் சந்தேகம். இந்த நாளின் செய்தியும் கேட்டிருக்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் மீண்டுமாய் கடவுளை மகிமைப்படுத்துவோம். பின்னணிப்பு கீதமான 557வது பாடல், போற்றி துதிப்பேன் என்பவனே. பயங்கரமான
महिमे पड़ा आराधन
நீர் ஆசீர்வாதமாக்கி தந்து தொடர்ந்து ஆண்டவரே உமது கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தியவர். நீர் ஆண்டவரே எங்கள் மீது எவ்வளவு அன்பை வைத்திருப்பீரானால் உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த மீறுதல் நிறைந்த இந்த உலகத்திலே அவரை இறங்கி வர செய்திலே அந்த அன்பையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுவாமி ஒருவனும் கெட்டுப்போக கூடாது என்பது அவரை அனுப்பினதின் பிரதான நோக்கம். அந்த அவர் வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே எல்லோரும் மேகமாய் வழி விலகி கெட்டுப்போனார்கள் என்ற வாசகத்தை வருத்தத்தோடு அவர் தெரிவித்தார். நாங்கள் இல்லை என்று மறப்பதற்கு எங்களுக்கு தைரியம் இல்லை சார். நாங்கள் வழி விலகினவர்கள் தான், பாவம் செய்தவர்கள் தான், அக்கிரமமாக புரிந்தவர்கள் தான், மீறுதல்களை நடப்பித்தவர்கள் தான். ஆனாலும் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீ சிலுவையிலே ஆணி அறைந்து எங்களை விடுதலையாக்கினீர் என்று அவருடைய நாமத்தில் வைக்கிற விசுவாசத்தினால் நாங்கள் எல்லாவற்றிலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஆண்டவருடைய திருவசன உபதேசங்களிலே எங்களை அர்ப்பணித்து உம்மை சுவாசிக்கிறோம். எனவே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜீவன் அளிக்கிற வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆதி திருச்சபையார் உயிரா அல்லது மரணமா என்ற நிலை வந்த பொழுது இயேசுக்காக எங்கள் உயிரை தந்து மரணத்தை தழுவோம் என்று இரத்த சாட்சிகளாய் தாங்களாகவே ஒப்புக் கொடுத்தார். அந்த அர்ப்பணிப்பும் அந்த ஆண்டவர் பேருள்ள பரம ராஜ்யத்தின் வாஞ்சையும் இதோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த எங்கள் ஆண்டவருடைய குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் இந்த அருமை வாழ்விலும் கூட நாங்கள் மகத்தான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எத்தனை பிரசங்கங்களை நாங்கள் கேட்டிருப்போம், எத்தனை ஆராதனைகளிலே பங்கெடுத்திருப்போம், எத்தனை உபதேசங்களிலே ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டிருப்போம், எல்லாம் ஆண்டவரை வீணும் நிறுதியுமாய் போய்விட்டதே சாமி. உலகம் எப்படி அடங்கி ஒடுங்கி நடுங்கி தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வேலைகளை இழந்து ஏதோ வல்லரசு நாடுகள் எல்லாம் கூனி குறுகி நிற்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இந்த நிலையெல்லாம் எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த வியாதியின் தீவிரம் தாக்கம் தீரும் என்று அங்கலாய்ப்போடு காத்திருக்கிற மனுமக்களை நீர் கண்ணோக்கி பாருசார். உம்மால் அன்றி இதற்கு மாற்று மருந்தோ அதை அழிக்கிற சக்தியோ வேறு ஒன்றுக்கும் கிடையாது என்பதை நாங்கள் உண்மையாய் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் நாங்கள் ஆண்டவரே தாழ்மையாய் உம்முடைய தாழ்ப்படைந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே செய்த பாவங்களை எல்லாம் சிறு பிள்ளைகள் கல்வி கற்க முடியாமல், இதோடு தங்கள் தொழில் பயிற்சியை முடிக்க முடியாமல், தன்னுடைய வாழ்வின் எதிர்காலத்தை குறித்த எந்த விதமான ஒரு அச்சத்தோடும் இருள் சூழ்ந்த பயத்தோடும் காணப்படுகிற இந்த நிலையெல்லாம் நீர் மாற்றித்தர வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கெஞ்சுகிறோம். அதற்கு எங்கள் பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களும் மேதுகளும் உம்மை மறந்த நிலைகளும் உலகத்தில் மயக்கமடைந்த ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். சா எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற உலகத்தின் ஆண்டவரே சகல பேராசையின் ஆண்டவரின் ஈர்ப்புகளும் பிசாசு எங்களை வஞ்சகமாய் ஏதேன் தோட்டம் துவங்கி இந்த நாள் மட்டிலும் ஆண்டவரே எங்களை நயவஞ்சகமாய் இழுத்து பாவத்தில் தள்ளுகிற சூழ்நிலையும் எங்கள் சொந்த மாம்சத்திற்குள்ளாக இருக்கின்ற இசைகளும் எங்களை உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாக வாழ முடியாதபடிக்கு இழுத்து எங்களை தள்ளி ஆண்டவரே அதல பாதாளத்திலே வெளித்திருக்கிறது சுவாமி. எனவே நீர் எங்களை கனப்பிடித்து தூக்கி நிறுத்தும். எல்லா திருச்சபைகளும் திறக்கப்பட வேண்டும். மீண்டும் மாயமான தொழுகைகள் உண்மையான தொழுகைகள் துவக்கப்பட வேண்டும். எல்லா குடும்பங்களையும் நீ பேர்பிராய் ஆசீர்வதி. இதற்காக ஆயத்தம் செய்த அனைத்து அன்பர்களையும்
जीवन शरीर विश्वास उराधने नाम महिमिके आशीर्वाद आशीर्वाद महिमेंट वारेवेश आशीर्वाद नंोड़ जबिप
जप विपा जप कुछ अपलोड विश्वास नाम यावरूल सब्सक्रेबान कृपान आशीर्वाद नाम आराधिपोर्वे याणी वोल आराधने न पंगे बड़ा मगन नमद आंवर येसु क्रिस्त नलम कैटकें स्वस्थ नंबर।